குறைந்தபட்ச ஆதரவு விலை, சட்டப்பூர்வ உத்தரவாதம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் விவசாயிகள் போராட்டம் தொடங்கியுள்ளதால் டெல்லி எல்லைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் காய்கறிகள், பழங்கள், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு டெல்லிக்கு செல்லும் லாரிகள் ஆங்காங்கே முடங்கியுள்ளன. இதனால் டெல்லியில் மேற்படி பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக பெருவணிகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மொத்த வியாபாரி ஒருவர் கூறுகையில், டெல்லிக்கான விநியோகம் தற்போது வரை பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை. போராட்டம் நீடித்தால் விலை அதிகரிப்பதை தடுக்க முடியாது என்று கூறினார். மேலும் விவசாயிகள் போராட்டத்தால் டெல்லியில் உள்ள வணிக வளாக பகுதிக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 75% குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.